ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்ஷ மீடியா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே நம்ம எப்படி ஒரு மினி அக்வேரியம் க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஹோம் பேஸ்ட் அக்வேரியம் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்க அக்வேரியம் செட்டப் பார்த்திங்கன்னா, ஒரு மினி ஹோம் பேஸ்ட் அக்வேரியம் செட்டப் தான். இது வந்து நம்ம வீட்டில் பண்ணது தான். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு பீட்டாஸ் க்ரான்டைலும் இருக்குது, அதே சமயம் பார்த்திங்கன்னா டம்போயர் பீட்டாஸும் இருக்குது. எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் நாங்கள் வாங்கினது தான். என்ன குரூப்பாக போட்டு வச்சுருக்கோம், எதுவும் சண்டை போட்டுக்காதான்னு கேட்டால், இது எல்லாமே ஓரளவுக்கு சின்ன சின்ன ஃப்ரைஸ் தான். பாட்லிங் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது, இனிமேல் தான் அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட் பண்ணி வைக்கணும். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பீட்டாஸ், மோஸ்ட்டாக டம்போயர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு செமி அடல்ட்டாக இருக்கிறதெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு டம்போயர் ஒயிட் பீட்டா. அண்ட் தென் பக்கத்தில் பார்த்திங்கன்னா க்ரௌன் டைல், ரெண்டுமே பார்த்திங்கன்னா க்ரௌன் டைல் செமி அடல்ட். ஒன்று வந்து ப்ரீடிங் பேராகவே நம்ம சாரி ப்ரீடிங் மேலாகவே கன்சிடர் பண்ணலாம், அந்தளவுக்கு மெச்சூர்டு தான். இது எல்லாமே ஃபின்லாம் பார்த்திங்கனாவே நல்ல சூப்பராக இருக்கும், நல்ல குவாலிட்டியான ஃப்ரைஸ்லேருந்து அடல்ட் வர செமி அடல்ட்லேருந்து எல்லாமே வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ளவரான் டேங்க் இருக்கும், ஒரு சூப்பர் ரெட் ட்ராகன் எஸ்ஆர்டியோட ஒரு செமி அடல்ட் வந்து அங்கே இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டாஸ் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருக்கும், அதுவும் வந்து ப்ரீடிங்க்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பாதாம் லீஃப் போட்டு வச்சுருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபேக்டீரியல், ஸோ அது வந்து பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பீட்டா ஃப்ரைஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா, ஃபைட்டர் ஃபிஷ் ஃப்ரைஸ் உங்களுக்கு வேணும்னா, கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டால் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிடைக்கும். எங்ககிட்ட பார்த்திங்கன்னா 8 ருபீஸ்லேருந்து பீட்டா ஃப்ரைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹோல்சேல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் பீசஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். 8 ருபீஸ்லேருந்து பீட்டா ஃப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கிடைக்கிது, உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது எங்ககிட்ட இருந்து. ஹோம் பேஸ்ட் அக்வேரியம் வீட்டில் வந்து ஒரு மினி அக்வேரியம் செட் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் வந்து பீட்டா ஃபிஷஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ வந்து பீட்டா ஃபிஷஸ்க்கு வந்து ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். எல்லா ஃபிஷஸ்க்குமே ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். வாட்டர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இப்போ நான் கட்டுற டேங்க்லேயே வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு தெரியும். முடிஞ்சவரை லைவ் பிளான்ஸ் போட்டிங்கன்னா அடிச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கு ஹைடிங் ஸ்பாட்ஸ் வந்து நிறையா இருக்கனால கொஞ்சம் எந்த அடியும் அதிகமாக படாது. நெக்ஸ்ட்டு ஃப்ளாரானை பற்றி இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ். நீங்கள் ஹோம் பேஸ்டாக ஒரு அக்வேரியம் வைக்கிறீங்க, ஒரு மினி செட்டப்னால் கண்டிப்பாக மற்றவங்களை சில்ட்ரன்ஸை அட்ராக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் தான். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் வந்து கோல்டு ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதிக ரேட்லாம் கிடையாது, சீப்பஸ்ட்டு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் தான். அக்வேரியம்க்கே அவங்கவுங்க லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வேணால் வந்து சேஞ்ச் ஆகலாம், பட் கோல்டு ஃபிஷ் வந்து சீப் ரேட்டில் கிடைக்கும். எங்ககிட்ட ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா நம்பர் ஆஃப் பீசஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா மோலீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி டு ப்ரீட் கூட. இது எங்ககிட்ட இருக்கிறது வந்து மிக்ஸ்டு மோலீஸ், ஒயிட் மோலீஸ் இருக்குது, பிளாக் இருக்குது. மோலீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிளான்டேஷன் செட்டப், இது நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைவ் பிளான்ஸ் பார்க்க முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனுக்காக ஒரு ஷோ பீஸ்க்காக நீங்கள் வைக்கணுங்கும் போது, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 feet 4 inches இந்த தொட்டி செஞ்சுருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா ரிவர் சாண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்காக போய் அக்வேரியமில் தனியாக பர்ச்சேஸ் பண்ணல, ரிவர் சாண்டே நல்லா 4-5 times க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா செட் பண்ணியிருக்கோம். நிறைய லைவ் பிளான்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் சும்மா ஒரு அட்ராக்டிவ்காக தான் வச்சுருக்கோமே தவிர மற்றபடி எந்த ஒரு ரீசனுமே இல்லை. நிறையா நீங்கள் பிளான்டேஷன் வைக்கும் போது அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷஸ் விடலாம், டெட்ராஸ் விடலாம், ஜீப்ரா விடலாம், சின்ன சின்ன ஃபிஷஸ் விடும்போது அவ்வளோ வேஸ்ட் வந்து இது பண்ணாது. அண்ட் தென் இதுக்கு ஹெவியாக எந்த ஒரு மோட்டரும் போட்டாலும் சரியாக இருக்காது,
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹேங் ஆன் ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளார இருக்க பிளான்ட்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பும் ஆகாமல் இருக்கும். அதே சமயம் உள்ளார இருக்க ஃபிஷ்ஷஸுமே வந்து அதோட என்விரான்மெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணும். ஆக்சுவலி 4 feet டேங்க் வந்து கேனிஸ்டர் ஃபில்டர் போட்டால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அழகாக 2 ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா டர்ட்டியுமே முக்கால்வாசி எடுத்துடுது, எந்த வேலையும் வைக்கிறது இல்லை. முடிஞ்சால் பிளான்டேஷனுங்கும் போது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸை வந்து போடுங்க, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 4 feet தான் பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு சின்ன 1 feet கூட பிளான்டேஷன் வந்து பக்காவாக பண்ண முடியும். அது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா வர கஸ்டமருக்கு வந்து அது வந்து ரொம்ப அட்ராக்டிவோடு இருக்கும். நம்ம ஈஸியாக அவங்கள வந்து அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஈஸியாக அவங்கள வாங்க வச்சிட முடியும். அதனால் வந்து ஒரு ஒரு பிளான்டேஷன் செட்டப் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஹோம் பேஜில் வச்சுக்கோங்க. இது மெயின்டெனன்ஸ் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, பார்க்க தான் உங்களுக்கு அப்படி தெரியுமே தவிர அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர் மாட்டி வச்சுக்கிட்டாவே போதும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டின் ஃபாயில் பார்பு. எப்பவுமே வர கஸ்டமர் வந்து ஈஸியாக எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னா அவங்க கம்மியாக கொஞ்சம் காசு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 rupees ஒரு பேர் ஃபிஷ் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் போது அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஸோ வந்து டின் ஃபாயில் பார் பார்த்திங்கன்னா அதோடய கலர் சில்வர் கலர்லேயே அட்ராக்ட் பண்ணிடும். அதே சமயம் இதோட ரேட்டும் வந்து சீப்பாக தான் இருக்கும். ஹோல்சேலாக வாங்கும்போது இதோட ரேட் ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ ஹோம் பேஸ்ட் அக்வேரியமில் நீங்கள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு குரோன்டைல் பீட்டா இங்கே ப்ரீடிங்காக வச்சுருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 7 or 8 டேங்க்ஸ் தான் இருக்கும், அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஹோம் பேஸ்டாக நீங்கள் இப்படி கூட பண்ண முடியும். இவ்வளோ பெருசாக பண்ணலைனாலும் ஒரு 4 டேங்க் சின்னதாக வச்சு வெறும் பீட்டா ஃப்ரைஸை மட்டுமே கூட உங்களால் ஈஸியாக சேல் பண்ண முடியும். அடுத்து யாருன்னா நம்ம ஃப்ளவரான். ஃப்ளவரானை பொறுத்தவரை கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபிஷ் தான், பட் வந்து மெயின்டைன் பண்ண கற்றுக்கிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா SRD சூப்பர் ரெட் ட்ராகன் ஃபிஷ்ஷு. ஹம்ப் வந்து நல்லா வளரும். SRDக்கு மட்டும் இல்லை, பொதுவாக ஃப்ளாரான்ஸுக்கு வந்து மேல் ஃபிஷ் அதோட ஜீனை பொறுத்து ஹம்ப் வந்து க்ரோத் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப ஆக்டிவான ஃபிஷ். இதையும் கூட ஃப்ளவரானையும் கூட நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் ஃப்ரைஸாக வாங்கும்போது 30 rupees 20 rupees அது மாதிரிலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் க்ரூம் பண்ணி கூட வளர்த்து ஓரளவுக்கு ஸ்டேஜ் கொண்டு வந்து கூட உங்களால் சேல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நாங்கள் அந்த ஃப்ளாரானை வச்சுருந்தோம். அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ஹம்போட இருக்குது. அண்ட் தென் இதில் கூட ஒரு ஃப்ளாரான் இருக்குது சின்ன சைஸ், அதையும் நாங்கள் பாட்டிலிங் பண்ணல, அதுக்கு ஆரேஷன் போடணும். ஸோ இவ்வளோ தான் எங்களோட கம்ப்ளீட் செட்டப். உங்களுக்கு இதில் எந்த ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.